கூலி ஆட்கள் பற்றாக்குறையை நம்ம சமாளித்தாலே இந்த விவசாயத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிடலாம். நம்ம குறிப்பாக எடுத்துக்கணும்னா நெல் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இதை வந்து நம்ம சமாளித்தாலே நம்மளால் வந்து விவசாயங்கிறது ஒரு பெரிய சிறம்பட செய்ய முடியும். முதல்ல வந்து நிலம் தயாரிக்கிறது, நிலம் தயாரிக்கிறதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மள்ட்ட நிறைய மிஷின்ஸ் இருக்குது. கல்டிவேட்டர், ரோட்டவேட்டரு, அப்புறம் கேஜிவீலு, அப்புறம் லெவலிங் போர்டு. இதுக்கு வந்து முக்கியமாக இன்னும் புது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா லேசர் லெவலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. நிலத்தை வந்து அதாவது நம்மளை வந்து கல்டிவேட்டர் வச்சு ப்ளோ பண்ணதுக்கப்புறம், நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி கல்டிவேட்டர் வச்சு ப்ளோ பண்ணதுக்கப்புறம் நிலத்தை வந்து தண்ணி கட்டாமல் நம்ம சமப்படுத்தி வச்சுக்கிடணும். அது வந்து ஒரு லேசர் லெவலர் அப்படிங்கிற லேசர் கைடர் லெவலர்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லெவலிங் வந்து பக்காவாக இருக்கும். முதல்ல நீங்கள் வந்து லேசர் லெவலர் லேசர் கைடர் லெவல் பண்ணாட்டுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா வந்து லெவலிங்கிறது வந்து நெல் சாகுபடியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது வந்து முக்கியமாக கலை நிர்வாகமாகட்டும், நீர் நிர்வாகமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து லெவலிங் வந்து பக்காவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே லேசர் கைடர் லெவலை வச்சு லெவல் பண்ணிங்கன்னா உங்களால் மற்ற காரியங்களை உங்களோட சிறம்பட செய்யும். அடுத்தது விதை விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மெக்கனைஸ்டு சீட் போடுற மிஷின் இருக்குது. உங்களுக்கு தட்டு நாற்றாங்கல் போடுறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணக்கூடிய சீட் போடக்கூடிய மிஷினும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து தண்ணி, நெல், மண், அதாவது ஃபார்மியாட மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் போட்டுட்டிங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் போட்டிங்கன்னா அதே உங்களுக்கு ட்ரே ஒன்று நாற்று விட்டு தனியாக ட்ரே வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துரும். நாட்டு நாடு எந்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பல வகையில் இருக்குது. ஒன்று வந்து ராய்டான் டைப்புன்னு இருக்குது, அதாவது மேலே ஏறி ஓட்டிகிட்டு போகிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக் பிஹைண்ட் டைப்புன்னு இருக்குது. வாக் பிஹைண்ட் டைப்லேயே வந்து ஒரு நிறையா ஒரு 4 ரோ இருக்குது, 6 ரோ இருக்குது. இது அதே போல் ரைடான் டைப்பில் வந்து 4 ரோ இருக்குது, 6 ரோ இருக்குது, 8 ரோ இருக்குது. உங்கள் வந்து மனசாரியான நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டீசல் ஆப்ரேட்டர் டிரான்ஸ்பிளான்டர்ஸ் போகலாம். இல்லை வந்து ரொம்ப களிமண் பாகம் ரொம்ப ஆழமாக இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெட்ரோல் மிஷின்ஸ் தான் போயாகணும். நேரடி நெல் விதைப்பானை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் பலர் பயன்பெற்றுள்ளனர். இதனால் வேலையால் பற்றாக்குறை எதிர்நோக்கப்பட்டது. நெல் நடவு எந்திரமும் பரவலாக்கப்பட்டு பல விவசாயிகளின் வாழ்வில் மாற்றத்தை கொணர்ந்துள்ளது. பல விவசாயிகள் நெல் நடவு எந்திரத்தை வாங்கி பயனடைந்துள்ளனர். இதனால் ஆட்கள் தேவையும் நேரமும் மிச்சமாகிறது. டிரான்ஸ்பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது வீடிங் ஆபரேஷன். வீடிங் ஆபரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வீடர் இருக்கு. பவர் வீடர் எடுத்து நீங்க வந்து பிட்வீன் ரோஸ் நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ண மிஷினால் டிரான்ஸ்பிளான் பண்ண இதில் வந்து நீங்கள் வீடரை வச்சு உபயோகப்படுத்தி அதையும் மெக்கனைஸ்டு பண்ணியாச்சு. அடுத்தது பிளான்ட் ப்ரொடெக்ஷன். பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிநாஷனல் பூம் ஸ்ப்ரேயர்னு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ப்ரேயர் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு நாளைக்கு உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஏக்கராவது உங்களால் கவர் பண்ண முடியும். அது சிம்பிளான மிஷின். ஒரு மூணு ஆள் மெனக்கெட்டால் போதும், 10 ஏக்கர் உங்களால் கவர் பண்ண முடியும். இதில் என்ன முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு உங்களால் தெளிக்க முடியும். ஸோ பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஹார்வெஸ்டர். எல்லா இடத்துலையும் நீங்கள் கம்பைன் ஹார்வெஸ்டர் அதை கூட்டு அறுவடை இயந்திரங்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிது. வாடகைக்கும் கிடைக்கிது, எல்லா முதலாளிகளும் வச்சுருக்காங்க. அதை வந்து கம்பைன் ஹார்வெஸ்டர் வச்சு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டு வகையான மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூமேட்டிக் டயர் டைப்பு, இன்னொன்று வந்து பெல்ட் டைப்பு மிஷின்ஸ் இருக்குது. இந்த பெல்ட் டைப் மிஷின்ஸ் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகதியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லை நல்லா ட்ரையாக காஞ்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூமேட்டிக் டயர் டைப்பு இது கம்பைன் ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணலாம். ரைஸ் ஃபாலோ பல்ஸ் போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெல்ட் டைப் மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணியாகணும். நெல் அறுவடையும் எந்திரம் மூலமாகவே செய்யப்படுகிறது. அறுவடைக்கு இப்பொழுது பெரும்பாலான இடங்களில் அறுவடை எந்திரமே பயன்பாட்டில் உள்ளது. அறுவடைக்கு பின்னரும் வைக்கோலை சேர்த்து கட்டுவதற்கு பேடி பேலர் என்னும் எந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. விதைப்பு நடவு முதல் அறுவடை வரை எந்திரமயம் நல்ல பலனை தந்துள்ளது.